வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன். நாட்டின் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் 4வது பதிப்பை உலக சுகாதார தினத்தில் அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டது. உலக சுகாதார தினத்தன்று நாட்டின் ஆரோக்கியம் ஹெல்த் ஆஃப் நேஷன் அறிக்கையின் 4வது பதிப்பை வெளியிட்டது. இந்த அறிக்கையானது இந்தியாவில் தொற்றா நோய்களின் தாக்கம் கணிசமான அளவுக்கு அதிகரித்து வருவதையும், குறிப்பாக புற்றுநோயின் தலைநகரமாக இந்தியா மாறும் வகையில் நோய் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியவர்களின் எண்ணிக்கை எச்சரிக்கை தரக்கூடிய வகையில் அதிகரித்து வருவதையும் எடுத்துக்காட்டுகிறது. அதிர்ச்சியூட்டும் வகையில் இந்தியர்களில் 1/3 நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையிலும், 2/3 உயர் இரத்த அழுத்தத்திற்கு முந்தைய நிலையிலும், 1/10 மன அழுத்தத்தாலும் பாதிக்கப்பட்டவராகவும் உள்ளனர். இரத்த அழுத்தம் மற்றும் உடல் பருமன் பிரச்சனைகளின் தாக்கத்தை உடல் பரிசோதனைகள் குறைப்பதால் சீரான இடைவெளியில் உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அந்த அறிக்கை வலியுறுத்துகிறது. அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை COO நீலக்கண்ணன் கூறுகையில், நாட்டின் வளர்ச்சிக்கு மக்களின் ஆரோக்கியம் தவிர்க்க முடியாத அம்சம் என்பதால் புற்றுநோய், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உடல் பருமன் போன்ற தொற்றா நோய்களின் அச்சுறுத்தலுக்கு எதிராக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றார். அப்போலோ ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இணை இயக்குனர் டாக்டர் பிரவீன்ராஜன் கூறுகையில், உலக அளவில் தொற்றா நோய் பாதிப்பு அச்சம் தரும் வகையில் அதிகரிக்கும் நிலையில் தடுப்பு மருத்துவத்தில் புத்தாக்க நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதும், சுகாதார வசதி வாய்ப்புகளையும் அதிகப்படுத்த வேண்டியது அவசியம். 21வது நூற்றாண்டில் ஒட்டுமொத்த சமுதாயம் பலமாகவும் நலமாகவும் இருப்பதற்கு மக்கள் உடல் நலமுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்று பேசினார். மதுரை மண்டல உயர் செயல் அதிகாரி, மருத்துவர் பணிகள் இணை இயக்குனர் டாக்டர் பிரவீன்ராஜன் மற்றும் மார்க்கெட்டிங் மண்டல பொது மேலாளர் மணிகண்டன், பொது மேலாளர் கற்பகவல்லி ஆகியோர் உடன் இருந்தனர். வணக்கம். என்னுடைய பேர் நீலக்கண்ணன். அப்போலோ மருத்துவமனையுடைய COO. இன்றைக்கு எங்கள் அப்போலோ குழுமத்தின் சார்பாக ஹெல்த் ஆஃப் இந்தியா, அதாவது நம்முடைய தேசத்தினுடைய ஒரு ஹெல்த் அப்படிங்கிற ஒரு இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான நிருபர்கள் சந்திப்பு தான் இன்றைக்கி நடந்துச்சு. இது 4வது எடிஷன், எங்கள் குரூப் மூலமாக ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு 4வது எடிஷன். இது இந்த ஹெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம அதிகப்படியாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது தொற்றால் பரவாத நோய்கள் தாக்கம் இந்தியாவில் எப்படி இருக்குது, அதனுடைய வீரியம் எந்த லெவலில் இருக்குது, இப்போ ஒரு கேன்சருடைய க்ரோத் எந்த லெவலில் போயிட்டுருக்கு, டயபெட்டிஸோடைய லெவல் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, ஹைப்பர் டென்ஷனுடைய பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு கூடியிருக்கு, இந்த மாதிரியான ஒரு கன்சாலிடேட்டட் ஒரு அழகான ஒரு ரிப்போர்ட் வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய அப்போலோ மருத்துவமனையின் பெறப்பட்ட ரிசல்ட்ஸை வச்சு நம்ம முழுக்க இந்தியன் டேட்டாவாக வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து தேசத்துக்கு மிக 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 முக்கியமான ஒரு ரிப்போர்ட். ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஹெல்த் கேர் பிளேயர் ஆஃப் த கண்ட்ரி, இன்னைக்கு நம்முடைய அப்போலோ மருத்துவமனை இந்தியா முழுவதும் பரவியிருக்கு. இந்த அப்போலோ மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளிகள், அதிலே வரக்கூடிய அவளுடைய ரிப்போர்ட்ஸை வச்சு தான் இந்த ரிப்போர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அதையெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு இப்போ ஆர்வி பிகமிங் ஒரு கேபிட்டல் ஆஃப் கேன்சர் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தகவல் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல் அனைத்துமே வந்து இட்ஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்கேரிங். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு இந்த நம்ம நாட்டில் அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இந்த ரிப்போர்ட் வந்து பேசிக்கலி இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அல்டிமேட்லி இந்த ரிசல்ட் ஆஃப் த ரிப்போர்ட் இஸ் வந்து ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது நம்மளுக்கு வந்து என்னன்னா, ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் கிவன் அ லாஸ்ட் ப்ரையாரிட்டி இன் ஆர் கண்ட்ரி. இன் ஆர் கண்ட்ரி இல்லை, ஜென்ரலாகவே வந்து எல்லாருமே வந்து ஹெல்த்துக்கு பெரிய ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கறது இல்லை. அது வந்து தவறு அப்படிங்கிறத வந்து இந்த ரிப்போர்ட் ரொம்ப தெல்ல தெளிவாக உணர்த்திருக்கு. இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது வந்து சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏர்லி டயக்னோசிஸ் வேர் எவர் யூ ஆர் அட்லீஸ்ட் கெட் யுவர் ஹெல்த் செக்அப் டன். அதாவது திஸ் வில் ஹெல்ப் to reduce the number, this will help reduce the burden of disease in the country. இது தான் நாங்கள் இந்த ரிப்போர்ட் சொல்ல வருது. அதனால் வந்து அது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளும் கூட, get your health check-up done. Be it... இன்றைக்கு காலகட்டங்களில் வந்து ஏஜ் குரூப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு பொருட்டே அல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, if you have some kind of a conditions, please get your health check-up done. That is what we are trying to say.
தேங்க்யூ. தேங்க்யூ.